हेलो फ्रेंड्स इनकी वीडियो नम्म गोपिचेट्टिपाळयम मोडचूर्ल 1 लक्ष स्क्वायर फीट ब्रह्मांडमा कट्टिरुक्कर कडैदान इंद जगन मेटल मार्ट इंद कडैय पत्तियुम इंद कडैयोड ओनर जगन्नाथन अन्नाची तान इंद निलैमैक्कु उयर्रदुक्कु एन्न कारणम अप्पडिंगर तन्नुडैय अनुभवत्तै नम्म कूड शेर पण्णिरुक्कारु இன்னைக்கு கடைக்கு போனீங்கனாலும் நம்ம இவரை பார்க்க முடியும். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். வேலையாட்களோட சேர்ந்து இன்னும் வேலை செஞ்சுட்டு சுறுசுறுப்பாக இருப்பார். ஸோ அவரை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கடை. 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த கடையை கட்டியிருக்காங்க. எல்இடி லைட் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். A to Z நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு இந்த கடையில் கிடைக்கும். வாங்க கடைக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் கடையோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம பெரிய மாலில் இருக்க மாதிரி சென்சார் டோர் வச்சுருக்காங்க. நிறைய ஆஃபர் எப்பயுமே போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு. இதுதான் கடையோடைய என்ட்ரன்ஸ். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா வச்சுருக்காங்க. இந்த சைடெல்லாம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா காட்டு டிசைன்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரியும் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பட்ஜெட் சொல்லிட்டால் அதுக்குள்ளேயும் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஏசி, ஃப்ரிட்ஜு, எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் இருக்குது. இதெல்லாம் கிட்ஸ் பெட்டு, டபுள் டெக்கர் பெட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்னும் உள்ளே வந்தோன்னா பீரோ, டைனிங் டேபிள், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். ஃப்ரிட்ஜு, எல்லா எலக்ட்ரானிக் பிராண்ட்ஸும் இருக்கும். இந்த கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதினா நான் இதுதான் சொல்லுவேன். இவர் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருந்திருப்பார் போல். ஏன்னா இதில் எழுதியிருக்க வாசகம் அப்படி, வாழ்க்கையில் முன்னேற உங்கள் மனைவி சொல்லை கேளுங்கள்னு எழுதியிருக்காரு. எல்லோரும் இதே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது நைட் டைமாக லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இங்கே. அண்ட் கோடவுன் அண்ட் இவங்களே சொந்தமாக பிளாஸ்டிக், அலுமினியம் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஃபவுண்டெயின் எல்லாம் வச்சு ரொம்ப லைவ்லியாக இருக்குது இந்த பிளேஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம், பித்தாள பாத்திரம் அண்ட் எவர் சில்வர் பாத்திரம் எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும். க்ராசரி ஐட்டம்ஸும் எல்லாம் வச்சுருக்காரு. அந்த கடை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நான் இந்த ஊருக்கு 15 வருஷம் வந்தேன். நாங்கள் வந்து 15 வருஷம் இருந்தோம். ஸ்டார்டிங் 2 வருஷம் பேச்சு நேரம் பண்ணோம். ஒரு பேச்சு 4 ரூபா, அந்த 4 ரூபா வச்சு தான் நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தேன். காலையில் செருப்பு கிடையாது. ஒரு நாய் 30 ரூபா நடந்துட்டு வியாபாரம் பண்ணோம். அப்படி நடந்து வந்ததுல 1 வருஷம் கூட வச்சு 350 ரூபா சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்கினோம். அந்த சைக்கிள் இன்னைக்கு வச்சுருந்தோம். ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த சைக்கிள் தான் முத முறையாக. இன்னைக்கு ஜாக்குவார் காலை போனதோட நாங்கள் சைக்கிள் தான் முத முறையாக இருக்கும். அப்புறம் 1000 ரூபா சம்பாதிச்சு சின்ன கடையாக வச்சோம். 8 வருஷம் கூட 1000 சம்பாதிச்சோம். 8 வருஷம் கூட 1000 சம்பாதிச்சு சின்ன கடையாக இருக்கும். அழகான உழைப்பு, உழைப்புனால முன்னுக்கு வந்தது நிகழ்வு மாசம். உழைப்பு மட்டும்தான். காலையில் 6 மணிக்கு கடையிருக்கோம். இல்லையா தான் 4 மணிக்கு கடை போட்டுவேன். 1.5 மணி தூங்கினேன். ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக முன்னுக்கு வந்தோம். இன்றைக்கி 470 பேர் வேலை செய்யறாங்க. ஆரம்பத்தில் வேலைக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி 470 பேர் வேலை கொடுப்போம். இந்த வேலை மட்டும்தான் மொத்தம் 5 ஏக்கர் வேலை பரப்பு வருது. எங்களுக்கு மொத்த யாரும் எங்களுக்கு தன்னாட்டில் மொத்த யாரும் பண்ணோம். தன்னாட்டில் மொத்த யாரும் அலுமினியம், பிளாஸ்டிக்கு இதுலேருந்து சொந்தக்காரி அலுமினியம் பிளாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து எங்கள் கடையில் பிரச்சனை சொன்னால் எல்லாமே பசுவாக கிடைக்கும். நம்பர் 1 நேரம் விற்கிறோம். 6 நேரம் கடை கம்மியாக கொடுக்கும். மற்ற கடையோட 10% 20% எனக்கு கம்மி வேறு கம்மியாக இருக்கும். அதே சமயம் பொருள் தரமாக இருக்கும். எந்த பொருள் எடுத்தாலும் 1 வருஷம் தேவையில்லை. உடம்பியாரோ போட்டையாரோ மாற்றிக்கிறது இருக்கும். இன்வெஸ்டேஷனாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஜிஎஸ்டி பில்லாக வேலை இருக்கும். நிகழ்நடத்தில் பொறுத்தவரை எல்லாமே ஜிஎஸ்டி பில் தான். பில்லாம் பில் பண்ணுறதில்லை. எங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய தர சுதந்திராட்டு மக்கள் தான். எங்கள் ஆரம்பத்துலேருந்தே எங்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சுதந்திராட்டு மக்கள் நாங்கள் என்றைக்கு மாற மாட்டோம். இந்த கடையை பற்றி அங்கே வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நான் கோபி ஜெகன்மோகன் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன். ஹெச்ஆராக இருக்கிறேங்க.
கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்கும். ஏ டு ஜெட், அதாவது நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 100,000 சதுரடி பரப்பில் இந்த கம்பெனி எல்லாமே இருக்குது. இதில் சோபா, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி மற்றும் ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் சேரு, டேபிள், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது மட்டும் பிளாஸ்டிக் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாமே இருக்குது, சில்வர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ ஏ டு ஜெட் நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களும் ஜெகன் மட்டும் தான். வணக்கம் சார், நம்ம ஜெகன் மெட்டலில் ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன ஷோரூமாக வச்சுருந்தோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, ஆனால் எல்லா விதமானமும் இது பண்ணிட்டுருந்தோம். நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிறங்காட்டி இப்போ அதிகமாக 1,00,000 சதுர பரப்படியில் நிறைய வச்சுருக்கிறோம். இப்போ சில்வர் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன கிளாஸிலிருந்து பெரிய பெரிய அலுமினிய பாத்திரம், கல்யாண ஸ்டோருக்கு கொடுக்குற மாதிரி நிறைய ஐட்டம்லாம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ கஸ்டமர் எல்ஜி ஃப்ரிட்ஜு ஆன்லைனில் பார்த்துட்டு வராங்க, ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக இருக்குது, இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டு வராங்க. நம்ம அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். கம்பெனியில் பேசி ஒரு 1,000 ரூபா ஸ்கீமு, 1,500 ரூபா ஸ்கீம் அப்படியே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இங்கே எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி, தமிழகம் முழுவதும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். எல்ஜி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்ஜி வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, எல்இடி, சாம்சங் வாஷிங் மிஷினு, மைக்ரோ ஓவனு, சில்வர் ஐட்டம், ஃபர்னிச்சர் செக்ஷனு எல்லாமே டேமேஜ். இப்போ ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஜெகன் மெட்டல் மார்ட் கடையை பற்றியும் அதோட ஓனர் ஜெகநாதன் அண்ணாச்சி பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லா பொருட்களும் தரமானதாகவும் ரீசனபிள் ரேட்லேயும் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். ஏ டு ஜெட் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு இங்கே கிடைக்குது. அது போக ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு மனிதர் தன் உழைப்பை மட்டுமே நம்பி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா இந்த மாமனிதரை நம்மளும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். நம்மளாலும் முயற்சி செஞ்சோன்னா நம்மளாலேயும் சாதிக்க முடியும். இந்த ஒரு நல்ல பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.